அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கூட்டு வட்டியில் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் 3 ஆண்டுகளுக்கு கேட்டானா அந்த கணக்கை எப்படி ஈஸியாக போடுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். 3 வருடங்களுக்கு கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசத்துக்கு ஃபார்முலா இதுதாங்க, PR/100² இன்ட்டு 3+R/100. இதில் இந்த ஃபார்முலா உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். PR/100² அப்படிங்கிறது 2 வருடங்களுக்கு கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசத்துக்கு உண்டான ஃபார்முலா. அதோட 3+R/100 மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது 3 வருடங்களுக்கான கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிற ஃபார்முலாவாக மாறிடும். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். வாங்க கணக்குகளை பார்ப்போம். நம்மளுடைய முதல் கணக்கு, 2% வட்டியில் 3 வருடங்களுக்கு 60,000 கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் என்ன? இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல நம்ம 3 வருடங்களுக்கான தனி வட்டி கூட்டு வட்டி வித்தியாசம் கண்டுபிடிக்கிற ஃபார்முலாவை எழுதிப்போம். இந்த ஃபார்முலாவில் பி அப்படிங்கிறது அசல் குறிக்கிது, அதாவது இந்த 60,000. ஆர் அப்படிங்கிறது வட்டியை குறிக்கிது, அதாவது இந்த 2. அப்போ எங்கெல்லாம் பி வருதோ அங்கெல்லாம் 60,000, எங்கெல்லாம் ஆர் வருதோ அங்கெல்லாம் 2 அப்படிங்கிற எண் போட போகிறோம். இந்த இடத்துல நமக்கு R/100² இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, R/100 × R/100 2 வாட்டி, அதாவது 2/100 × 2/100 2 வாட்டி எழுதிக்கலாம். அப்போ நான் பிக்கு பதிலாக 6,000 R/100 2/100 அப்படின்னு 2 வாட்டி, அடுத்தது 3+R/100 எழுதியிருக்கேன். இதில் இந்த 2 ஜீரோவுக்கும் இந்த 100ல உள்ள 2 ஜீரோவுக்கும் அடிச்சிடலாம், இந்த 2 ஜீரோவுக்கும் இந்த 100ல உள்ள 2 ஜீரோவுக்கும் அடிச்சிடலாம். இப்போ 2, 2, 4, 6, 4, 24, இந்த பக்கம் நமக்கு 24 கிடைக்குது. இங்கே 3+R/100 2 100ஆல் அடித்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 0.02. இப்போ 3+0.02 நம்ம ஆட் பண்ணிக்கிறோம், அப்போ 3.02. இந்த 3.02 24ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிட்டால் போதும், நமக்கு 3 வருடங்களுக்கான வித்தியாசம் கிடைச்சிடும். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான கணக்கு தான். வாங்க அடுத்த கணக்கு பார்ப்போம். நம்மளுடைய அடுத்த கணக்கு, 3% வட்டியில் 3 வருடங்களுக்கு 90,000 கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம முதல்ல அதற்கு உண்டான ஃபார்முலாவை எடுத்துக்கிட்டோம். இந்த ஃபார்முலாவில் பிக்கு பதிலாக 90,000 ஆறுக்கு பதிலாக 3 அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் எப்போதும் போல் இந்த 4 ஜீரோவுக்கு 100ல உள்ள இந்த 2 ஜீரோவுக்கும் இந்த 2 ஜீரோவுக்கும் அடிச்சிடலாம். இப்போ மேலே நமக்கு 3, 9, 9, 9, 81. அப்போ இந்த பக்கம் நமக்கு 81 வந்துருச்சு. இங்கே 3 100ஆல் வகுக்கணும், வகுத்தோம்னா நமக்கு 0.03. ஸோ நமக்கு இந்த ஸ்டெப் கிடைக்கும். இப்போ 3 0.03 கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா 3.03. நாம் இதை பெருக்கணும், பெருக்கினா நமக்கு கிடைக்கிறது 245.43. அவ்வளோதாங்க, இன்னொரு கணக்கு பார்ப்போம். இந்த கணக்கை பாருங்கள், 10% வட்டியில் 3 வருடங்களுக்கு 8,450 கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் என்ன? இதற்கு உண்டான ஃபார்முலா PR/100² 3+R/100. இதில் பிக்கு பதிலாக 8,450 ஆறுக்கு பதிலாக 10% நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல நமக்கு 10ல உள்ள 0வுக்கும் இந்த 100ல உள்ள 0வுக்கும் அடிச்சிடலாம். அதே போல் இங்கேயும் 10ல உள்ள 0வுக்கும் 100ல உள்ள 0வுக்கும் அடிச்சிடலாம். இங்கே 100ல உள்ள 0வுக்கும் இங்கே 8,450 உள்ள 0வுக்கும் அடிச்சிடலாம்.
இப்போ 845 பத்தால் வகுத்தோம்னா 84.5 வரும். அதே போல் இங்கே பத்தையும் பத்தையும் அடித்தோம்னா 1/10 அடித்தோம்னா 0.1 வரும். ஸோ நமக்கு இந்த ஆன்சர் மிச்சமாக இருக்குது. இதில் மூணையும் 0.1 நம்ம கூட்டணும். ஸோ 3.1. இப்போ 84.5 3.1 நம்ம பெருக்கினா போதும், நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். இவ்வளோ தாங்க, ரொம்ப ஈஸியான கணக்கு தான் இது. இந்த ஃபார்முலாவை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. புள்ளி வச்ச நம்பரில் கணக்கு வருது அப்படிங்கிறனால கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க பார்க்க தான் இந்த கணக்கு நமக்கு ஸ்பீடாக வரும். இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வீடியோ உடனுக்குடன் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.